எல்லோருக்கும் வணக்கம். சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு சூப்பரான நியூஸ் ஒன்று வந்திருக்குங்க நண்பர்களே. ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸில் 37% சம்பாரிச்சிருக்கார் 3 வருஷத்தில். HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் எடுத்து பார்க்கும்பொழுது 6 வருஷத்தில் 150% சம்பாரிச்சிருக்கார். அதாவது 6 வருஷத்தில் பணத்தை டபுள் பண்ணாவே 100% சம்பாரிச்சாவே நல்ல விஷயம். இவர் 150% சம்பாரிச்சிருக்காரு. HSBC மிட் கேப் ஃபண்டில் 120% சம்பாரிச்சிருக்காப்ல. டாடா டிஜிட்டல் அப்படின்றது ஒரு செக்டர் ஃபண்டு, அந்த செக்டர் ஃபண்டில் 43% சம்பாரிச்சிருக்காரு. இதுவே டிஃபென்ஸில் போட்டிருந்தாருன்னு இன்னுமே கலக்கியிருப்பாப்ல. இன்னுமே ஒரு சந்தோஷமான நியூஸ் இருக்குது. அதாவது நம்ம கற்பனை பண்ணி பார்க்குறோம், இப்போ 25,000 நிஃப்டி இருக்குது, 50,000 போகிறதுக்கு என்னவெல்லாம் வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போதைக்கு நம்மளை எவ்வளவு டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு வச்சிங்களேன், மொத்தம் எத்தனை டிமேட் அக்கௌண்ட் இருக்குது? ஆல்மோஸ்ட் 15 கோடி டிமேட் அக்கௌண்ட் இப்போதைக்கு இருக்குது. எதிர்காலத்தில் இன்னொரு 10 வருஷத்தில் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 30 கோடி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ 30 கோடி டிமேட் அக்கௌண்ட்டும் ஒரு வருஷத்துக்கு 1,00,000 ரூபாயின்னு கொண்டு வந்தால் அடேங்கப்பா எவ்வளவு பெரிய பணம். இப்போ மேலே 30 கோடி டிமேட் அக்கௌண்ட் போட்டிருக்கிறேன், ஒரு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு 1,00,000 ரூபா உள்ளே போடுறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ இந்த 0 பூரா இங்கே எழுதிடலாம். அடேங்கப்பா 30,00,000 கோடி வருதுங்க. இப்போ நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுடைய மொத்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 400,00,000 கோடிக்கு மேலே இருக்குது. அதில் இன்னொரு 30,00,000 கோடி அப்படின்ற மாதிரி பணம், அவங்க டெய்லி வியாபாரம் பண்ணுறது எவ்வளவு, 8,000 கோடிக்கு வாங்கி 8,000 கோடிக்கு விற்றுட்டு இருக்காங்க டிஏசி எஃப்ஐஸும் நெட்டாக பார்க்க போகல. நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை இந்தியா டெவலப்டு கண்ட்ரி ஆயிடுச்சுன்னா அடுத்த 10 வருஷத்தில் அப்போ ஏறாதுன்னா, அப்போ அமெரிக்க மார்க்கெட்டும் டெவலப்டு மார்க்கெட் தான், அங்கேயும் வேல்யூவேஷன் பற்றியெல்லாம் எதுவும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. டெவலப்டு கண்ட்ரிக்கும் டெவலப்பிங் கண்ட்ரிக்கும் என்ன வித்தியாசம்? அங்கே எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கும், இன்ஃப்ளேஷன் ஸ்டாண்டர்டாக இருக்கும், வேஜஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஆனால் அங்கே அப்படி ஸ்டாண்டர்டாகவே இருக்குது, அங்கேயே ஷேர் மார்க்கெட் எல்லாம் பறந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா போன்ற கண்ட்ரிகளில் ஏகப்பட்ட பிரச்சனை. ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்டை ஒரு அடுத்த 20 வருஷத்துக்கு நல்லா இருந்துட்டா நம்மளாம் ஓஹோன்னு கூட இருக்கலாம். ஆமாம், இவங்களுக்கு இதுதான் வேலை அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே இந்த ஏஷியன் பெயிண்ட் ஷேர் வச்சிருக்கிறவங்கலாம் இந்த ஆதித்யா பிர்லா குரூப் மேலே கோபமாக இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆதித்யா பிர்லா குரூப் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி பெயிண்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வந்தான், அப்பிருந்து நீட்டிப்படுத்த வந்தான் ஏஷியன் பெயிண்ட் ஷேர்லாம் இன்னும் ஏறவே இல்லை. இப்போ புதுசாக இவங்க என்ன பண்ணுறாங்க ஆதித்யா பிர்லா குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி பிஸ்னஸ்க்குள்ளே வர்றாங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட 7,00,000 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமி தான் அந்த ஜுவல்லரி மேக்கிங். அதில் வந்து இவங்க உள்ள இப்போ காலடி எடுத்து வைக்கிறாங்க. ஏற்கனவே இதில் 10,000 கோடி பெயிண்ட் பிஸ்னஸில் போட்டிருக்காங்க, இப்போ ஜுவல்லரி பிஸ்னஸில் 5,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வர்றாங்க. இதிலிருந்து நல்ல ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நீங்கள் ஒரு தொழிலதிபர் ஆகும் பொழுது வேற எங்கெங்கேயோ எக்ஸ்போர்ட்லாம் பண்ணி சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய 150 கோடி மக்களுக்கு உண்டான ஒரு கன்சியூமர் ப்ராடக்டை நீங்கள் உருவாக்குனீங்கனாவே நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவீங்க. பாவம் ஒரு நண்பர் புலம்புறாரு, 13,000 ஷேர் IRFC வாங்கி வச்சிருக்காரு, அது என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி. இவனுடைய கடந்த கால வரலாறுலாம் எடுத்து பார்க்கும்பொழுது ஒவ்வொரு முறையும் பயமுறுத்துகிற மாதிரி கீழே இறங்கிடுவான், அப்புறம் மேல் நோக்கி ஏறியிருக்கான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸில் எந்த ஒரு முறையும் ரயில்வே துறைகள் கீழே போகும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வரல. ஃபஸ்ட் நியூஸ், ரயில்வே துறைக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் அதிகப்படியாக செலவு பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, திடீர்னு ஒரு தடவை எக்கனாமிக் காரிடர் வந்து இந்த வழியாக போயிடுமோ, இந்தியா டு UAE வழியாக எங்காவது யூரோப் கண்ட்ரீஸாக அச்சீவ் ஆகுமோ அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ரயில்வே துறை பங்குகள்லாம் மேலே ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் போன பட்ஜெட்லேயும் இன்ட்ரிம் பட்ஜெட்டில் கூட ரயில்வே துறையில் மேலே ஏற்றினாங்க. பட் இந்த பட்ஜெட்டில் வந்து ரயில்வே துறைகளுக்கு எந்த ஒரு நியூஸும் வரல. அதனால் இந்த ஸ்டாக்கை மேபி ஹை ரேட்டில் வாங்கி வச்சவங்களுக்கெல்லாம் மேபி கொஞ்சம் பயமாக இருக்குது போல். ஆண்டவ முனையத்தில் மறுபடியும் இது மேல் நோக்கி வந்துச்சுன்னா பாவம் இந்த நண்பர்கள்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். நண்பர்களே, ஒரு நண்பர் யோசிச்சுட்டு இருக்காரு, 50,000 ரூபா பணத்தை வச்சு ஸ்விங் ட்ரேடிங்கில் 2,000 ரூபா ஏர்ன் பண்ண முடியுமா ஒரு வாரத்துக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்புல. அவருடைய கணக்குக்கு ஒரு மாதத்துக்கு 8,000 ரூபா சம்பாதிக்கணும் 50,000 ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு, அப்போ ஒரு மாதத்துக்கு 16% வருது, ஒரு வருஷத்தில் 192%. 1,00,000 ரூபா போட்டால் வருஷ கடைசியில் 3,00,000 ரூபா பண்ணிடுற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காப்புல. இதுக்கெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்னு இருக்குது, அல்லது காசு கொடுத்து எங்காவது போய் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த இதில் என்ன ஒரு முக்கியம்னா, உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நல்ல ஸ்டாக்காக, லாபம் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்காக, ஒரு பீட்டா ஹையாக இருக்கக்கூடிய ஸ்டாக்காக பார்த்து எடுக்கணும். இந்த சமயத்தில் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, நீங்கள் சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய பங்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒத்து வரமாட்டான், ஏன்னா அது சப்போர்ட் எடுக்கிற கொஞ்சம் நாள் ஆகும், அதுக்கப்புறம் பிளாஸ்ட் அவுட் ஆகலாம், சப்போர்ட் எடுக்க முடியலன்னா மறுபடி பிரேக் டவுன் ஆயிடுவான்.
அதனால் ஒரு சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி திரும்பக்கூடிய இடமாக அந்த மாதிரி ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்றதெல்லாம் இதுக்கு நல்லா பொருந்தி வரும். அந்த மாதிரி திரும்பக்கூடிய ஸ்டாக்குகள் திரும்பக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை பார்த்து பிடிக்கணும். அல்லது ஒரு சேனல் பேட்டர்னில் வந்து கீழேருந்து மேல் நோக்கி ஏறா 20 டேஸ் இஎம்ஐவை தாண்டிட்டா மறுபடி மேலே அப்படின்ற மாதிரி இருக்கணும். அல்லது மேலே பிரேக் அவுட் ஆகி ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்பொழுது, ஸோ ஒன்னாக பிரேக் அவுட் ஆகும்போது பிடிக்கணும், அல்லது பிரேக் அவுட் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட்டில் பிடிக்கணும், அல்லது சப்போர்ட்லேருந்து திரும்பி மேல் நோக்கி ஒரு 20 டேஸ் இஎம்ஐவை தாண்டும் பொழுதோ, அல்லது இந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான பேட்டர்ன் ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரை தாண்டும் பொழுதோ அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியில் உபயோகப்படுத்தினா கொஞ்சம் ப்ராபபிலிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த கர்நாடகா பேங்க் அப்படின்ற ஷேர் எடுத்துக்கோங்களேன். இந்த ஷேரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் லோலேருந்து ரிவர்ஸ் ஆகிறானா, ஒரு ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் போடுறானா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவன் இந்த இடத்துல வந்து அழகாக ஒரு பிரேக் அவுட் அப்படின்றத பண்ணியிருக்கான். அப்போ இவன் இந்த இடத்துல எங்கே பிரேக் அவுட் பண்ணுறான், ஆல்மோஸ்ட் வந்து 225 ரூபா ரேஞ்சில் பிரேக் அவுட் பண்ணுறான். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, செகண்ட் பாயிண்ட் என்ன, ஸோ இங்கே ஸ்டாக் செலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ரெண்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ரிஸ்க் எடுக்கிறது இந்த இடத்துல, அதுக்கு ரிவார்டு என்ன, எவ்வளவு லாபம் கிடைக்கலாம், எவ்வளவு நஷ்டமாகலாம் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணுவாங்க. பெரும்பாலும் 5-10% அப்படின்ற மாதிரி ப்ராஃபிட் வைப்பாங்க, ரிஸ்க் வந்து 5% அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு பண்ணாக்கா ப்ராபப்ளி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதுலலாம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் சாதிச்சிட முடியும், இந்த மாதிரி பார்த்து 100க்கு 100 பேர் சாதிக்க முடியுமா, 10% சாதிச்சாவே பெரிய விஷயம். ஆகவே நண்பர்களே, நான் பார்த்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டில், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் 100க்கு 100 பேர் ஜெயிச்சு நான் பார்த்துருக்கேன் லாங் டேர்மில். இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் நீங்கள் என்டர் ஆகணும், மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும், கேப் அப் கேப் டவுன்லாம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்கள செபி என்ன சொல்லுதுன்னா 30% தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றாங்க. அதுலேயும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லாம் இன்னும் மோசம், 10% தான் ஜெயிக்க முடியும், மீதி 90% வந்து லாஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மாதிரி எத்தனையோ இதுவும் நானும் பார்த்துட்டேன். இருக்கிறதுலையே ஒரு டென்ஷன் இல்லாத லைஃப் அப்படின்னா இந்த ஸ்டாக் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டு வழியாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான். இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் வந்து 100,000-400,000 ரூபா எப்படி மாற்றுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நான் இது வரைக்கும் பார்த்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் கடந்த காலங்களில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ப்ராஃபிட் க்ரோத், இந்த மூணுமே வந்து ஒரு க்ரோத் கம்பெனியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காரணிகள். இது எல்லாமே வந்து வருஷத்துக்கு வருஷம் 20% அப்படின்றது மேலே இருக்குன்னு வச்சிங்களா, ஒரு உதாரணத்துக்கு ப்ராஃபிட் இயர்னிங்ஸ் க்ரோத் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன வருஷம் 100 கோடி லாபம் பண்ணாங்க, இந்த வருஷம் 120 கோடி, அப்போ அடுத்த வருஷம் வந்து இன்னொரு 20 கோடி சேர்த்து லாபம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கக்கூடிய கம்பெனிகள் கடந்த ஒரு 3 வருஷத்துக்காவது. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இந்த ரெண்டு 20-20க்கு மேலே இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் வந்து அதிகமான பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் விட நீங்கள் ஒரு 3-4 வருஷம் உட்காரணும். உட்கார்ந்தோம்னா தான் அது வந்து டபக்குன்னு 1 லட்சத்துலேருந்து 4 லட்சம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கோவிட் வந்து தாங்க எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. இல்லைனா முதல்ல வந்து ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் 10-15 வருஷத்தில் போட்டு பணம் டபுளுக்கு மேலே ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், டிவிடன் கொடுத்தா சந்தோஷம்தான் எல்லாத்தினுடைய எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஷேர்கள், அதாவது நிறைய ஷேர்கள் வந்து ஒரே வருஷத்துக்குள்ளே ஒரு 4 மடங்கு ஏறிடுறது, அல்லது ஒரே மாதத்துக்குள்ளே ஒரு 100% ஏறிடுறது அப்படின்றதுனால இப்போ எல்லாத்தினுடைய எஸ்டிமேஷனும் ரொம்ப தப்பாக போகுது. அதனால் எல்லாருமே 1 லட்சம் 4 லட்சம் வந்து ஒரே வருஷத்துக்குள்ளே 1-2 வருஷத்தில் 1000 அப்படின்னு எல்லோரும் கணக்கு போட்டுட்ருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது நிலையற்றது. முதல்ல அந்த காலத்துலலாம் வந்து அந்த மாதிரி இருந்தது, இப்போ இந்த காலத்தில் இப்படி மாறிடுச்சு. மறுபடியும் ஷேர் மார்க்கெட் என்பது மாற்றத்திற்கு உட்பட்டதான், மறுபடியும் பழையபடி ஏதாவது ஒரு டைமில் வந்து 10 வருஷத்துக்கு 1 தான் அல்லது 5 வருஷத்துக்கு 1 தான் ஏதாவது ஒரு ஷேர் டபுள் ஆகும் அப்படின்ற மாதிரி காலங்கள் கூட எதிர்காலத்தில் வரலாம். ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை கொண்டு வந்து போட்டாவே இன்கம் டேக்ஸ் அப்படின்னு கட்டணுன்ற அவசியம் கிடையாது. அதாவது இன்கம் வந்ததுனா தான் நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டுறோம். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதுலேருந்து ஏதாவது டிவிடெண்ட் வழியாகவோ அல்லது லாபம் நஷ்டம் அப்படின்றது புக் பண்ணதுக்கப்புறம் வந்ததுன்னா அந்த லாபத்தை வந்து உங்களுடைய மற்ற லாபங்களோட சேர்த்து அதுக்குன்னு உண்டான டேக்ஸ் லாபெல்லாம் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்கம் டேக்ஸ் அப்படின்றது கட்டணும். நீங்கள் இன்றைக்கி ஒரு ஷேரை வாங்கிட்டு விற்கவே இல்லை அப்படின்னா அதுக்கு
அந்த அந்த இன்கமுக்கு கட்ட வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் ஒரு ஷேரை வாங்கிட்டு அதில் டிவிடெண்ட் வருது அப்படின்னா அது மற்ற இன்கம்னோட சேர்ந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு எந்த ஸ்லாப்பில் வருது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து இன்கம் டேக்ஸ் கட்டணும். பட் பணத்தை கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாவே நீங்கள் டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. யாருக்கு தெரியும், நீங்கள் டிவிடெண்டே கொடுக்காத ஸ்டாக்கை கூட பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கலாம். அதனால் முதல்ல டிவிடெண்ட் வந்திருக்கா, அந்த டிவிடெண்ட் உங்களோட இன்கமில் சேர்த்துனா அதுக்கு டேக்ஸ் ஸ்லாப்பில் எப்படி ஒழுகுது, அதே மாதிரி ஏதாவது வாங்கி விற்றுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்து தான் அந்த இன்கமுக்கு தான் டேக்ஸ் போடணும். அடடா, இங்கே பாருங்க ஒரு நண்பர்களுடைய சோக கதையை. அதாவது பட்ஜெட்டுக்கு முன்னாடி நிஃப்டி 24,300 இருந்தப்ப அவருக்கு வந்து 16,000 ரூபா கொச்சின் சிபிஆரில் இருந்தது, அதுவும் குறைஞ்சி போச்சு. பிஎல்ல 6,000 ரூபா ப்ராஃபிட் இருந்தது, அதுவும் குறைஞ்சி போச்சு. அது மாதிரி இவர் டிஃபென்ஸ் அண்ட் ரயில்வே துறையில் ஸ்டாக் வச்சிருக்காரு. இப்போ நிஃப்டி 24,300 24,800 வந்துருச்சு, ஆனால் அவர் லாபம் 64,000 30,000 ரூபாய் குறைஞ்சி போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லாபம் குறையும் பொழுது ஏதாவது ஒரு ட்ரெய்லிங் ஸ்டாப்லாஸ் கான்செப்ட்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது யோசிச்சு பாருங்கள். நண்பர்களே, நீங்கள் வாங்கக்கூடிய ஷேர்களில் தொடர்ந்து நியூஸ் இல்லைன்னா லாக் ஆயிடுவீங்க அப்படின்றதுக்கு உதாரணம் தான் நம்ம நண்பர்னுடைய டிஃபென்ஸ் அண்டு ரயில்வே. அதே மாதிரி சவுத் இந்தியன் பேங்க்கில் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஒரு ரைட்ஸ் இஷ்யூ நியூஸ் வந்த உடனே அவன் பாட்டுக்கு மேலே ஏறி 30-40% மேலே சம்பாரிச்சு கொடுத்தான். அதுக்கப்புறம் நியூஸ் இல்லாமல் அவன் பாட்டுக்கு நீட்டி படுத்து கிடக்கிறான். இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸும் அதே மாதிரி தான், அவங்களுக்கு போட்டியாளர்கள் வர்றாங்க பெயிண்ட்டுன்னொன்னே அவன் கீழே இறங்கினாமல் அவனும் அப்படியே படுத்து கிடக்கிறான். ஸோ எதுலேயுமே நியூஸ் வரல. சரி, நியூஸ் வராட்டி பரவாயில்ல, இந்த கம்பெனியிலே அவங்க அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிடுவாங்கள்ல, அதில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மேலே ஏறுவானே அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இது போன்ற கம்பெனிகள்லாம் இருக்குது. அதனால் அடுத்தது நீங்கள் ஏதாவது டிசைட் பண்ணும் அப்படின்னா அந்தந்த கம்பெனியினுடைய ரிசல்ட் எப்படி வருது, அதுக்கு ஷேர் மார்க்கெட் 1-2-3 நாள் எப்படி அது பிஹேவ் பண்ணுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவெடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நியூஸ் வரலினா பொதுவாக அந்த ஷேர்கள் திருப்பி ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏதாவது ஒரு நியூஸ் வரணும். அப்படி இல்லை டெக்னிக்கலாக மேல் நோக்கி ஏறி வரணும் அல்லது ஃபண்டமெண்டலினுடைய சப்போர்ட்டில் மேல் நோக்கி ஏறி வரணும்னா அது எப்போ வரும்னு யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது. சில ஷேர்கள்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த நாட்கோ ஃபார்மான்னு ஒரு ஷேர். இந்த நாட்கோ ஃபார்மாலெலாம் பெருசாக எந்த நியூஸும் வரல, அவனா அதுக்கப்புறம் மேல் நோக்கி ஏறி வந்தான். 2021 இறங்க ஆரம்பித்தவன் தான் 1,100 ரூபாயிலிருந்து 2023 2 வருஷம் கீழே இறங்கியிருக்கான். அப்புறம் அப்படியே படுத்து கிடந்து அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் அந்த 2021 இருந்த ரேட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கான். அது மாதிரி ஏதாவது நியூஸ் இல்லைனாலும் அது லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருந்தால் சில வருடங்கள் ஆகி மேபி மேல் நோக்கி வர்றதுக்கு ஒரு சின்ன ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள நியூஸுகளை நம்பாமல் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கலை நம்பி ஏதாவது ஒரு ஷேர் மேல் நோக்கி போகுமா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சிங்களேன், அதில் ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா அப்போ அது ஒரு போனஸ் மாதிரி ஆகிடும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் இந்த 5 கம்பெனியில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துன்னு வச்சிங்களேன், ராம்கி இன்ஃப்ரான்னு ஒரு பங்கு நல்லா மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 450 ரூபா இருந்தவன் 762 ரூபா வந்திருக்கான். அப்போ இவன் ஏன் ஏறி வர்றான், நம்மளால இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியினாலும் மேபி 200 மூவிங் ஏவரேஜ் தாண்டும் பொழுது மேல் நோக்கி ஏறி வர்றானா, அல்லது அவன் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான், இந்த சப்போர்ட் எப்படி டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி ஏறி வர்றானா, அல்லது ஃபண்டமெண்டல் எடுத்து பார்க்கும்பொழுது அவனுடைய ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்றது நல்ல 20க்கு மேலே இருக்கு. அப்போ இது நல்ல ஒரு குரோத் கம்பெனியாக கீழே இறங்கினா அப்போ மேல் நோக்கி ஏறி வருவானா. இதில் இன்வெஸ்டர்ஸ் பெரிய அளவில் முதலீடு பண்ணல, அதனால் அந்த அதை ஒரு காரணியாக நம்மளால் எடுத்துக்க முடியல. அப்போ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஹரியோம் பைப் அப்படின்னு ஒரு ஷேர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுப்போமே. இந்த ஹரியோம் பைப்பெல்லாம் வந்து 2 தடவை ஏமாத்திருக்கான். 200 மூவிங் ஏவரேஜை தாண்டி மேல் நோக்கி போகாமல் கீழே வந்துட்டு அந்த மாதிரி விளையாட்டு பண்ணியிருக்கான். ஆனால் 3வது தடவை என்ன பண்ணிட்டான், டக்குனு அவன் வந்து அவனுடைய மூவிங் ஏவரேஜை தாண்டி மேல் நோக்கி போயிட்டான். அப்போ இவன் ஏன் 2 தடவை ஃபெயிலியர் பண்ணான், எதுக்கு 3வது தடவை இவன் மேலே போனான், அதே மாதிரி இவனுடைய ஃபண்டமெண்டல் ஏதாவது நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்கா. ஒரு உதாரணத்துக்கு இந்த கம்பெனிலாம் இன்ட்ரென்சிக் வேல்யூ 828 ரூபா, அந்த கம்பெனியினுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 706 ரூபா. அப்போ இவன் ஏதாவது ஃபண்டமெண்டலி சீப்பாக இருக்கானா. இதில் எஃப்ஐஎஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவன் வெறும் 2% முதல்ல ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தது, இப்போ 10% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஷேர் மார்க்கெட்டில் நியூஸே வரல இந்த ஷேர்களுக்கெல்லாம், ஆனால் இந்த ஷேர்கள் வந்து டக்குன்னு மேலே ஏறி சம்பளத்தை கொடுத்துட்டான், லாபத்தை கொடுத்துட்டான், லாக் பண்ணியே விடல. 1 வருஷம் 2 வருஷம் இந்த ஸ்டாக்குகள்லாம் லாக் பண்ணியே விடல. அப்போ இந்த மாதிரி கம்பெனிகளாக போது போய் தேடி எடுக்கணும். இப்போ மற்றதையும் போய் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்து எடுத்து பார்க்கலாம், இது ஏன் ஏறிச்சு ஏன் ஏறிச்சுன்னு, ஆனால் அதுக்குள்ளே இன்னும் 1/2 மணி நேரம் ஓடி போயிடும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்டாக்குகளை எடுத்து பார்க்கும்பொழுதே அவன் நியூஸ் இல்லாமல் டெக்னிக்கலாக கூட இவனுனால மேல் நோக்கி ஏறி வர முடியுமா,
அல்லது ஃபண்டமெண்டலாக ஏதாவது ஒரு ரீசன் வந்து அதனாலேயாவது மேல் நோக்கி ஏறி வருவானா அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் எடுத்து பார்த்தோம்னா, அது கூட இந்த ஷேர்லேருந்து திடீர்னு ஏதாவது ஒரு நியூஸு வந்து சேர்ந்துக்குச்சுன்னா மேபி உங்களுக்கு லாக் ஆகாமல் மேல் நோக்கி வரக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி.